ஸோ கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்து அண்ட பானிங் ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ அந்த நூலில் இங்கிலீஷில் வந்து ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பார்த்துகிட்டே வந்துட்டுருக்கோம் கோவில்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன ஒளி அதனுடைய முக்கியத்துவம் என்ன சவுண்டு அதனுடைய முக்கியத்துவம் என்ன மந்திரங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மந்திரமெல்லாம் போன பதிவுகளில் பார்த்துருந்தோம் பார்க்கலனா கீழே பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி அப்படியே ஒரு நம்மளுடைய அந்த அந்த ஒளி அந்த சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த சவுண்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து அறிவியல் பூர்வமாக அதை எப்படியெல்லாம் சோதனை செய்து பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பெரியவங்க அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்மளுடைய கலாச்சார ரீதியாக எந்த விதத்துலேயும் அது வந்து ஒரு தவறான வழியில் போயிடாமையும் நமக்கு வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி நம்ம வேதங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கு உண்டு அந்த சொல் வழக்கு அப்படிங்கிறது வந்து இதில் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காதால் கேட்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் காதால் கேட்கப்பட்டது இப்படி தான் வேதங்கள் அமையப்பட்டது காதால் கேட்கப்பட்டது ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஒளியை கேட்டே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த சக்தியை உள்வாங்கி கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு கடத்தி கொண்டே வந்தார்கள் அதனுடைய அந்த அறிவியல் தன்மையை தான் உணர்ந்து பார்த்து அதை பிறருக்கு கடத்தி கொண்டு வந்தார்கள் அப்புறம் காலம் ஆறுதல்னாலேயோ என்னவோ அதை வந்து எழுதியும் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வந்தது இப்ப இந்த எழுதி வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தின்படி தான் அதை வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதங்களை தனியாக எடுத்து எல்லா வார்த்தைகளுக்கும் தனித்தனி அர்த்தம் சொல்லப்பட்ட அத்தனைக்குமே வார்த்தை வார்த்தை அர்த்தம் பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் அர்த்தங்கள் புலப்படுவது இல்லை அர்த்தங்கள் அல்லாத வார்த்தைகளும் அதில் உண்டு ஆனா பயன்பாடு அது பயன்படுமா வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது பயன்படுமான்னா பயன்படும் ஓம் என்ற பிரணவத்திற்கு எந்த விதமான அர்த்தங்களும் கிடையாது ஆனா அது பயன்படுமா அப்படின்னு சொன்னா பயன்படும் இப்படிப்பட்ட இந்த ஒலிக்கட்டுகளை சரியாக பயன்படுத்தி அதனு அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விளைவை வந்து அனுபவிப்பதற்காகவே கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி நம்மளுடைய பெரியவங்க கட்டி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க அதில் இருந்து அவர்கள் அதை பயன்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த மின்சார சக்தியை தனக்கு அந்த சக்தியாக மாற்றி அதை வந்து பயன்படுத்தும் போனாங்க இன்றைக்கி இதெல்லாம் கோயில்களில் நடக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாறுதல்கள் யார்னாலையும் அனுபவிப்பது அனுபவிக்க முடியறது அப்படிங்கிறது கிடையாது பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோயிலுடைய ஸ்ட்ரக்சரே இன்றைக்கி நிறைய மாறி போச்சு ஒன்று இன்னொன்று அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி பயன்படுத்துறாங்களோ அப்படி பயன்படுத்துறது இல்லை இன்றைக்கி நமக்கு தெரியும் கோயில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்த தின்னா இன்னும் சுற்றிட்டு இருக்கிற நிலமையில் இருக்குது ஸோ அதனால் அந்த விதமான பயன்பாடு அப்படிங்கிறது இல்லை மகாவீரனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாவீரர் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் எந்த விதமான கோயில் வழிபாட்டையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது அவரை சுற்றி அவருக்கு ஒரு சக்தி வட்டத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் நிறைய ஆசன முறைகளும் நிறைய கடினமான பயிற்சி முறைகளையும் நிறைய எடுக்கிறார் இத்தனை கடுமையான பயிற்சி முறைகளுக்கு பின்னாக அவர் அத்தனை அர்ப்பணிப்பு செய்ததற்கு பின்னதாக அவருக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது சித்திக்குது ஆனால் கோயிலுக்கு போயிருந்தார் அப்படின்னு சொன்னால் இது எளிமையான முறையில் அவருக்கு சிதிச்சிருந்திருக்கும் அதாவது இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லா இடத்துலேயும் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இறைத்தன்மை இல்லாத இடமே கிடையாது ஆனால் சராசரியான ஒரு இடத்துல இருந்து அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கும் கோவிலுக்கு சென்று அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கும் வித்தியாசம் இருக்குது கோயிலுக்கு போகும்பொழுது வெளியில் செய்யக்கூடிய அதே மார்க்கமும் அதே பயிற்சியும் கோவிலுக்கு சென்று செய்யும் பொழுது அபரிமிதமான வேகமான முயற்சி வேகமான ஒரு பலன் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்குது ஸோ சாமி எல்லா இடத்துலையும் இருக்குது பட் உண்மை என்னென்னா அந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் பொட்டன்ஷியலாக நமக்கு வேலை செய்யுது பிகாஸ் அந்த இடம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின விதம் அந்த மாதிரி இருக்குது புத்தருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் கோயிலுக்கு போகவே இல்லை தன்னைத்தானே ஒரு சக்தி மையமாக ஏற்படுத்தி கொண்டு அவர் வந்து அந்த ஞான பாதையில் போய் அது ஜெயிக்கவும் செஞ்சார் அப்போது மகாவீரரும் புத்தரும் இந்த தன்னைத்தானே எந்த விதமான இந்த மாதிரி சக்தி மையங்களுக்கு போகாமல் தன்னைத்தானே ஒரு சக்தி மையமாக ஆக்கிக்கொண்டு அவர்கள் ஒரு முன்னேறிய ஒரு நிலைக்கு வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னதாக வந்தவர்களால் இதை வந்து செய்ய முடியல அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது வந்து அவர்களால் கொடுக்க முடியல அந்த ஒரு காரணங்கள்னால கோயில்கள் அப்படிங்கிறது கட்டப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மக்கள் ஆளாக வேண்டிய ஒரு சில சூழ்நிலைக்கு வந்தாங்க இப்போது இப்படி தான் கோயில்கள் கட்டப்பட்டதுன்னு பாருங்களேன் இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கோயில்கள் வந்து ஒளியினுடைய அமைப்பை அதிகப்படி அதிகப்படியாக பண்ணி கொடுக்கறது பிரதிபலிக்கிறதுக்காக உண்டாப்ப உண்டு செய்யப்பட்ட ஒரு இடம் தான் ஒரு ரிசர்ச் சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த நுணுக்கத்தை இன்றைக்கி விஞ்ஞானம் சரியாக புரிஞ்சுக்கிச்சு அந்த 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 ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினால தாராளமாக ஒரு கருவி ஒன்று உண்டு பண்ண முடியும் இந்த கோயில்களினுடைய அமைப்புகளினால ஒரு மனித உடலுக்குள்ளேயும் மனித மனதிலையும் என்ன மாதிரியான என்ன மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கருவியை தாராளமாக உண்டு பண்ண முடியும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஓஷோ இதை பொழுது சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து அம அமெரிக்கர்கள் வந்து இந்த ஆராய்ச்சியில் இறங்கியதாகவும் ஏழு எட்டு விஞ்ஞானிகள் இறங்கியதாகவும் அதில் அவர்கள் வந்து ஏறத்தாழ் ஒரு சில அளவுக்கு ஒரு 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 சக்சஸ் சக்ஸஸ் கிடைச்சதாகவும் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு சின்ன ஒரு 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 பாக்கெட் சைஸ் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஏதோ ஒரு டிவைஸு ஏதோ ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கும் பொழுது கோயிலுக்கு நீங்கள் போகும்பொழுதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலைகள் உண்டாகுமோ அந்த அதிர்வலைகள் நீங்கள் எப்போல்லாம் இந்த பட்டனை அமுத்தும் பொழுது அந்த அதிர்வலைகள் வரமோ இல்லை ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு தடவை தானாகவே அது அப்படி பல்சேட் ஆகிட்டு மாதிரி ஒன்று உண்டு பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பவுமே ஆனந்தமாக அப்படி சுகமாக இருக்கக்கூடிய அந்த நிலமையில இருப்பீங்க கோயிலுக்கு போகும்போது எப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கா அந்த நிம்மதியை நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களால் அடைய முடியும் ஒரு சின்ன ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சா போதும் எப்படி அந்த சவுண்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் போதும் இதில் வந்து நன்மையும் உண்டு தீமையும் உண்டு உடலில் ஒளியினுடைய ஒரு ஒரு கற்றையை வச்சு நமக்கு வந்து நோயற்ற வாழ்வையும் தர முடியும் நிம்மதியான சுகமான வாழ்வையும் தர முடியும் அப்படியே ஆப்போசிட்டாக நோயும் தர முடியும் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கவும் முடியும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஒளியினுடைய சக்தி வச்சு பண்ண முடியும் அரசாங்கம் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் போது இது எப்படி அரசாங்கம் பயன்படுத்துது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே என்னமாயிடுது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே அறிவியல் பொருட்களாக மாறிடுது ஒன்ஸ் அது பொருட்களை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பயன்பாடு நல்லவங்கன்னுக்கு நல்லதாக தெரியும் கெட்டவங்கண்ணுக்கு கெட்டதாக தெரியும் இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் அப்படிங்கிறது அதில் வந்து பெருமளவில் இருக்க தான் செய்யுது நம்மளுடைய அறிஞர்கள் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல நெகட்டிவிட்டி ட்ராபேக் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது நீ எப்போ வேணாலும் அங்கே போகலாம் அதை வந்து தப்பான வழியிலும் மேலே யூஸ் பண்ணவே முடியாது பிகாஸ் அது பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே போனேனாலாம் உனக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து அமைக்க பெற்று அதை வந்து நம்ம பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய விஞ்ஞானிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா உடலில் வந்து ஒரு சில மையங்கள் அப்படிங்கிறது இருக்குது பாயிண்ட்ஸ் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கங்களேன் ஒரு சில மையங்கள் இருக்குது உடம்புல வந்து அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தான் பயன்படுது மின்சார அலைவரிசை தான் வந்து நமக்கு ஒவ்வொரு மையங்கள் தூண்டப்படும் பொழுது ஒவ்வொரு உணர்வுகள் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்கும் பொழுது அவன் உடம்புல வந்து ஒரு 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 மாதிரியான ரசாயன மாறுதல்கள் வருது ஒரு சில உணர்வுகள் அவனுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஒரு பர்டிகுலர் இடம் வந்து லைட் ஆகும் அந்த 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 சக்தி மையம் அவனுக்கு வந்து தூண்டப்பெயிடும் அப்போ தான் அந்த ஒரு கிரிக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் காதலிக்கு அதே மாதிரி தான் அப்போ அந்த ரெண்டு பேர் கைகோர்த்துருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு 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 ஏர்ஜ் அவங்களுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த மின்சார அலை பாய்வதனால தான் அதற்குண்டான காரணம் இப்போது இந்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போர் அடிச்சு போயிடும் அந் அந்த அதற்கு மேல் அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த உணர்வு அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது ஒரு சித்தார் வாசிக்கக்கூடிய அந்த ஒரு கலைஞர் தொடர்ந்து சித்தார் வாசிக்கும்போது அவர் கை மறத்து போகும் ஆனால் அதை தொடர்ந்து ஒரு பயிற்சியில் இருக்கும்பொழுது அந்த கை மறப்பதோ அவருக்கு அந்த வழியோ அவர்களுக்கு அதற்கு பிறகு ஏற்படுவதில்லை இதே போல தான் நம்மளுடைய சொல் வழக்கு உண்டு இல்லை ஆசை அறுபது நாள் மோகமோ என்ன மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாளா மாற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சரிங்களா அப்போ அதற்குன்னு இன்னொரு ஒரு கால இருக்குது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் அது ஒரு கட்டத்தில் போர் அடித்து போயிடும் என்ன போய் அப்படின்ட்டு ஆனால் அதே காதலும் காதலையும் அல்ல அதே கனவுன்னும் மனைவியும் அந்த அந்த ஒரு இன்பத்தை வந்து நுகர்ந்துக்கிட்டே பொழுது அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சளிப்பு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேப் ஒரு கால அவகாசம் விடுறாங்க ஒரு நாலஞ்சு மாதம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல திருப்பி அந்த நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது அந்த சக்திகள் மறுபடியும் தோண்டப்படாது அது திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகும் அப்போது ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சக்தி கொஞ்ச நேரத்துக்கு தான் கூடியிருக்கும் அதுக்கப்புறம் அது டவுன் ஆகும் மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு திருப்பி அந்த இடத்துக்கு போகணும் அதனால தான் கோயிலுக்கு தொடர்ந்து நம்ம போகணும் காலையிலும் சாயங்காலம் காலையிலையும் சாயங்காலம் தொடர்ந்து உண்டான அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது அதுதான் இருக்குது அந்த எனர்ஜி ரைஸ் ஆனது பேட்டரி மாதிரி ரைஸ் ஆனது தானே அது வந்து டவுன் ஆகும் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் நம்மளுடைய ஞானியர்கள் அந்த ரீசார்ஜ் ஆனதுனுடைய அவங்களுக்கும் டவுன் ஆகும் அதை வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியலாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்குண்டான அந்த வழிமுறைகளை யோகமாக மூலமாக கற்று வைத்திருந்தார்கள் நமக்கு அது முடியலங்கும்போது அதுக்குண்டான ஒரே வழி கோயிலுக்கு தான் விஞ்ஞானிகள் இதை எப்படி ஒரு வகையில் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எலியை பிடிச்சிட்டாங்களாம் அந்த எலியில் வந்து மண்டையில் ஒரு ஆப்ரேஷனை பண்ணி அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு டிவைஸை பொறுத்திட்டாங்க அந்த எலி வந்து ஆண் எலிக்கு அந்த எலியினுடைய இணை சேரும்பொழுது அது விந்து வெளியே பொழுது அந்த மூளையில் வந்து எப்படி ஒரு அந்த அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணிவிட்டாங்க பிறகு என்ன பண்ணுறாங்க ரெண்டு இந்த எலக்ட்ரோட்ஸ் மாதிரி இது குத்திடுறாங்க ஸோ ஒரு ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுது மூளைக்கு டைரெக்டாக இந்த விந்து வெளியே வரும்பொழுது அந்த எலிக்கு வந்து ஒரு மாதிரியான உணர்வுகள் வந்து பார்த்தீங்களா அந்த எல அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆச்சுல்ல அதை இவங்க செயற்கையாக உண்டு பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த பட்டனை தட்டும்பொழுதெல்லாம் அந்த கரண்ட்டு பாஸ் ஆகும் அதுக்கு வந்து அந்த உணர்வு இணை சேராமலேயே அந்த உணர்வு அப்படிங்கிறது அதுக்கு மேலிடும் இப்போ அந்த எலிக்கு வந்து அந்த பட்டனை தட்டுற அந்த விதையை விஷயத்த சொல்லி தந்துடுறாங்க அந்த எலி ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் தடவை அந்த பட்டனை தட்டியிருச்சான் அது வந்து விந்து வெளியேறல அதுக்கு வந்து அந்த இணை சேரலை இன்னொரு பெண்ணு கூட சேர்ந்து இணை சேரலை ஆனால் அந்த உணர்வு மட்டும் மேலிட்டுக்கிட்டே இருந்தது ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் தடவை அந்த எலி இது பண்ணி கடைசியில் ஒரு இடத்துல டயர்டாகி கீழே மயக்கம் மட்டும் விழுந்துருச்சான் அது வரைக்கும் அது பாட்டுக்கு அந்த இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அப்போது அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத இயற்கையாகவும் பண்ண முடியும் செயற்கையாகவும் பண்ண முடியும் இப்போது இயற்கையாக அது நடந்தது கோயிலுக்கு போகிற மாதிரி இயற்கையாக அது நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலத்திலும் நமக்கு எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்துவது கிடையாது ஒரு காலத்திலும் அது எந்த வகையான சலிப்பையும் ஏற்படுத்துவது கிடையாது செயற்கையாக நடக்கும் பொழுது ஒரு பெண்ணோட கூடி இன்பம் பெறும் பொழுது அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு நமக்கு வெறுக்கவே வெறுக்காது ஆனால் அந்த பெண்ணோடு இல்லாமல் பெண்ணோடு இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் அது அப்போதிக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய சக்தி மட்டும்தான் அந்த இடத்துல விரயமாகமே தவிர அதனால் எந்த விதமான ஒரு நற்பயனும் கிடைப்பது கிடையாது அந்த உணர்வுகளினுடைய உண்மைத்தன்மையை நம்ம பூரணத்தன்மையோடு உணர்வது அப்படிங்கிறது கிடையாது அதற்குன்னு அந்த 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 மெத்தடை ஃபாலோ பண்ணினா தான் நமக்கு அதனுடைய அந்த பூரணத்தன்மம் அந்த சர்க் அந்த எனர்ஜி சைக்கிள் ஃபார்ம் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் வருது ஆகும் அப்படி இல்லைன்னா எனர்ஜி லாஸ் தான் ஆகுமே தவிர அதனால் எந்த விதமான ஒரு நற்பயணமும் கிடையாது அப்போது இந்த கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி சை சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது அது வந்து நமக்கு திகட்டுறது கிடையாது அதை நம்மளை எந்த வகையான ஒரு பாதிப்பிற்கும் உள்ளாக்குவது அப்படிங்கிறது கிடையாது என்ன ரேஷியோவில் என்ன பர்சன்டேஜில் உன்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் நீ ரிசீவ் பண்ணிக்குவேன் அதிகப்படியாக உன்னை நீ டார்ச்சர் பண்ணிக்க மாட்டேன் போவேன் வருவே அங்கே நீ மணிக்கணக்காக உட்கார்ந்தாலும் உன்னுடைய அந்த அந்த க்ரோத் அப்படிங்கிறது கிராஜுவலாக இருக்கும் உங்கள்கிட்ட எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இருக்காது கிராஜுவல் க்ரோத் அப்படி உங்கள்கிட்ட இருக்கும் இது நிரந்தரமானது உன்னை எந்த வகையிலையும் அதை தகட்ட வைக்க செய்யாது எந்த வகையிலையும் உன்னை வந்து ஒரு சோர்வடைய செய்யாது உன்னுடைய சக்தியை இழக்க வைக்க செய்யாது சக்தி கூடிட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல ஆனால் இதே விஷயத்தை ஒரு அறிவியலின் ரீதியாக செயற்கையாக நம்ம உண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் தற்காலிகமான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குமே அன்றி நிரந்தரமான ஒரு நல்ல பலனை கொடுக்காது அது கண்டிப்பாக ஒரு ஆபத்திற்கே வந்து முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஓஷோவை சொல்லி முடிக்கிறார் அதனால் நம்மளுடைய பெரியவங்க நம்ம கையில் கொடுத்துட்டு போனால் இந்த முக்கியமான அந்த ஒரு அம்சங்களாக இருக்கக்கூடிய அந்த கோவில்களும் கோவிலுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திரங்களும் ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு அதை வந்து சும்மா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு யூஸும் இல்லை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு குரோத் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படிங்கிறாரு ஓஷோ ஸோ ஏன் கோயிலுக்கு இவர் ஓஷோ வந்து நாத்திகவாதின்னு சொல்கிறாங்க அவர் கோயிலை பற்றி எவ்வளோ விஷயம் சொல்கிறார் பாருங்க யார் சொன்னால் அவர் பக்கா ஆன்மீகவாதி இவர் தான் ஏன் எதுக்கு இதெல்லாம் இந்த காரணத்துக்காக தான் அதை அந்த காரணத்துக்காக பயன்படுது அங்கே போய் உட்காந்து காதல் பேசிகிட்டு இருந்தேன்னு ஒரு யூஸும் கிடையாது அங்கே போய் நின்று வேண்டாம் வார்த்தையோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு யூஸும் கிடையாது அப்போ அங்கே அங்கே போய் புலம்பெறந்ததுனால யூஸும் கிடையாது அப்போ அந்த இடம் எதற்காக அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும் அப்படிங்குறத நீ தெரிஞ்சு பண்ணினேன்னு அந்த சக்தி முழுசு நீ கிரகிச்சிக்கலாம் நீயே ஒரு சக்தி மயமும் இன்னையே நீ உண்டு பண்ணிக்க முடியும் அதற்கேற்ற மாதிரி அந்த இடத்த பயன்படுத்து அப்படிங்கிறார் ஸோ இதுதான் உண்டான பதிவு இன்னும் தொடர்ச்சி இருக்குது கோவில்கள் பற்றியும் அதனுடைய அந்த அம்சங்கள் பற்றியும் நீ நிறைய சொல்கிறேன் அப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் ஸோ உண்டான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து எழுதுங்கள் நான் உங்கள் இனத்தில் இருந்து பண்ணி நன்றி